சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் பக்தர்களின் கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழவிருந்த குழந்தையை தூக்கி போலீசார் ஒருவர் காப்பாற்றினார். மாசிமக தெப்ப உற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கோவிலுக்குள் நுழைய முயன்ற அவர்கள் போலீசாரை தள்ளிவிட்டு ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு சென்றனர். அப்போது கூட்ட நெரிசலுக்குள் கீழே விழவிருந்த குழந்தையை போலீசார் மீட்டு தாயாரிடம் ஒப்படைத்தார். பக்தர்களின் வருகையால் கோவிலை சுற்றி சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதித்த நிலையில் அதனை சரி செய்ய முடியாமல் போலீசார் திணறினர். ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பின்னர் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக இபிஎஸ் பொறுப்பேற்பதை யாராலும் தடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் கூட்டணி வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். அடுத்த நிகழ்ச்சி நடக்கின்ற அடுத்த கூட்டம் நடக்கின்ற நேரத்தில் அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மூன்றாவது அத்தியாயமாக பொதுச்செயலாளர் வருவது நிச்சயம். இது யாரும் தடுத்தாலும் நிற்காது, எல்லாம் தடுத்து பார்த்துட்டாங்க, ஓஞ்சிட்டாங்க.